கோவை அருகே கொட்டகையில் அடைக்கப்பட்டிருந்த ஆடுகளை சிறுத்தை புலி அடித்துக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது குப்பனூர் கிராமம். இங்கு நாகராஜ் என்பவரின் கொட்டகையில் இருந்து ஆடுகள் அலரும் சத்தம் கேட்டுள்ளது. இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் கொட்டகைக்கு சென்று பார்த்தபோது அங்கிருந்து சிறுத்தை புலி ஒன்று காட்டுப்பகுதிக்குள் ஓடியதாக கூறப்படுகிறது. கொட்டகையில் 8 ஆடுகள் சிறுத்தை புலியால் அடித்துக் கொல்லப்பட்டிருந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் காலடி தடங்களை சேகரித்து ஆய்வு நடத்தி வருகின்றனர். குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த சிறுத்தை புலியை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குப்பனூர் கிராம மக்கள் வனத்துறையினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட மணி 1 மணி 1.5 மணி இருக்குங்க. 1.5 மணிக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 அடி பக்கம் இருக்குங்க. சிறுத்தை புலி ஆட்டா இருக்குன்னு போய் ஆடுகள் கத்திக்கணும் வைங்களா, கத்தும் போது போய் பாக்குறாங்க உள்ள சிறுத்தை புலி இருந்துருக்குதுங்க. போர் டார்ச் எடுத்து போய் மாட்டும் போது அது கிட்டத்தட்ட மிரண்டு அது வலையிட்டு குளிச்சு வெளியே போகுதுங்க. போகும்போது சரி இது என்னென்ன பக்கம் சிறுத்தை புலிதான் சொல்லி போது 10 ஆடு பக்கம் ஆடு கடிச்சிருச்சுங்க, 8 ஆடு சேர்த்து போச்சுங்க.